நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லதா சரவணன். நாம பேச போறது ரெயின்போ வீக். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய குறும்படங்களை நம்ம பார்க்குறோம். சில குறும்படங்கள் நமக்கு வாழ்வழியை பற்றின ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சிலது ஜஸ்ட் லைக் தட்டன்னு கடந்து போகிற மாதிரியும் இருக்கும். விளையாட்டு, சந்தோஷம், சிரிப்பு, இந்த மாதிரி நிறைய உணர்வுகளை சித்தரிக்கிற குறும்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். விக்டர் இயக்கிய வலி அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குறும்படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குறும்படங்கள் நார்மலாகவே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். சில நம்ம யோசிக்க முடியாத பக்கங்களை கூட நமக்கு அழகாகவே தெரிவிக்கும். அந்த மாதிரி வகையில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வை சொல்லியிருந்தது தான் இந்த குறும்படத்தினுடைய கதைக்களம்னு சொல்லலாம். அவர் அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த டாபிக் வந்து திருநங்கைகள். எல்லாருமே வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு விரல் உயர்த்தி, ஒரு புருவம் உயர்த்தி, அந்த மாதிரியான பார்வைகளை வந்து வித்தியாசமான முறையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்க மனசில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க எதற்காக ஏங்குறாங்க, நம்மக்கிட்ட அதாவது சமுதாயத்துக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு அழகான ஒரு குறும்படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கதையினுடைய முதல் காட்சி ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு, காஃபி ரெஸ்டாரண்ட் மாதிரி. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கைகள் அதிகமாக காலியாகவே இருக்குது. முதல்ல ஒரு திருநங்கை வந்து அந்த இருக்கையில் அமர்றாங்க. நடுநாயகமான அந்த ஒரு இருக்கையில் அவங்க அமர யோசித்து ஒரு வினாடி நின்று அதுக்கப்புறமா ஒரு ஓரமான ஒரு இருக்கையில் போய் அமர்றாங்க. நான்கு பேர்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நேரமாக ஆக அந்த இருக்கைகள் எல்லாம் மற்ற இருக்கைகள் எல்லாமே வந்துட்டு ஃபில்லப் ஆகுது. ஒரு ஒருத்தருமே வந்துட்டு இவங்களுடைய இருக்கையை கடந்து போகும்போது ஒரு வினாடி தாமதித்து இங்கே உட்காரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பார்வை பரிமாற்றங்களோடையே வந்து அடுத்த இருக்கைக்கு தாவி போகிறாங்க. இதே மாதிரி ஒரு காதல் ஜோடி அங்கே வரும்போது அந்த பையன் தவறுதலாக போய் அங்கே உட்காந்துடுறாரு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஃபோன் வந்தால் மாதிரி பின்னாடி வந்துட்டு நீ ஏன் அங்கே போய் உட்காந்த அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சு அவரை கூப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. தன்னை சுற்றி நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் பார்க்குற அந்த திருநங்கையோட மனசு ரொம்ப வேதனையாகுது. சரி, சீக்கிரமாக நம்ம ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் அவங்களுடைய கண்ணில் நிற்குது. இந்த காலத்தில் இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன குழந்தை ஒன்று உள்ளே வருது. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் உள்ளே நுழையும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுறதுனால அவர் மீண்டும் வெளியில் போயிட்டு நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த குழந்தை நேராக எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த திருநங்கையில் இருக்கிற இடத்துல வந்து உட்காருது. அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ளே முகிழ்கிற அந்த ஒரு நட்பு, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை பரிமாற்றம், சில வார்த்தை பரிமாற்றங்கள், இதெல்லாம் வந்து அந்த குழந்தையோட மனசில் அவங்கள பற்றின ஒரு அழகான ஒரு பிம்பத்தை உருவாக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு உனக்கு உட்கார்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடிச்சு அவர் இழுத்துட்டு போகிற மாதிரி, அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே வெளியில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில் பாதி தூரம் வாசலை கடந்து கிட்ட போகிற அந்த குழந்தை திருப்பி மீண்டும் வந்து ரொம்ப வேதனையோட கண்களில் வலியோடு இருக்கிற அந்த திருநையை கட்டி அணைச்சு கன்னத்தில் ஒரு முத்தம் பதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி நிகழ்தலோட அந்த திரை குறும்படம் வந்து முடிஞ்சிருந்தது. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இதை ஒட்டியே இன்னொரு இன்சிடெண்ட்டையும் நான் சொல்கிறேன். இதை நம்ம அடிக்கடி டிவியில் பார்த்துருப்போம். ஒரு விளம்பரம், ஒரு தேநீருக்கு உண்டான ஒரு விளம்பரம் அது. ஒரு மழை பெய்ற டிராஃபிக் ரோட்டில் வந்துட்டு ஒரு வயசான அம்மாவும் ஒரு சிறுமியும் வந்து உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம குறும்படத்தில் பார்த்த அதே சிறுமியினுடைய வயது தான் இந்த விளம்பர படத்தில் இருக்கிற சிறுமிக்கும் இருக்கும். அந்த சிறுமியும் அந்த வயதானவர்களும் வந்துட்டு எப்போ டிராஃபிக் கிளியர் ஆகும், நம்ம எப்போ போகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்கிறப்ப அவங்களுடைய கார் கண்ணாடி கதவை வந்து ஒரு விரல்கள் தட்டுற மாதிரி காமிப்பாங்க. இவங்க அந்த முகத்தை பார்க்கும்போது ஐயோ திருநங்கையா இவங்க காசு கேட்பாங்க அப்படின்ற ஒரு சலிப்போடு தன்னுடைய பர்ஸை திறப்பாங்க. திறந்துட்டு கார் கண்ணாடியை வந்து கீழே இறக்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் காசு கேட்க வரல, மழையாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக் இருக்குது, ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே, எல்லாருக்கும் இலவசமாக தேநீர் கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க தேநீர் கோப்பையை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கசப்பான உணர்வை விழுங்கிட்டு அந்த இனிமையான தேநீரையும் அவங்க வந்து தன்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே நிரப்பிப்பாங்க. அந்த தேநீரினுடைய இனிப்பு சுவை எப்படி இருந்ததோ அதே பார்வை தான் வந்து அந்த திருநங்கையை நோக்கி அவங்களுடைய அடுத்த கட்ட பார்வையாக இருக்கும். அவங்க தன்னுடைய கையில் இருந்து காசு எடுத்துட்டு யோசிப்பாங்க. அவங்கள கூப்பிடும் போது அம்மா நான் இதுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்லுவாங்க, உனக்கு காசு யார் கொடுத்தா, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணத்தை வருடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எல்லை இல்லாத அந்த சந்தோஷத்தை வந்து அந்த திருநங்கையை அந்த சின்ன விளம்பரத்தில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலையும் ஒரு சிறுமி இருக்கா, அந்த சிறுமியினுடைய மனசில் என்ன பதியும்னா, ஓ இவங்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மேன்மையானவர்கள், இவர்கள் வந்து நம்மளை வந்து நம்ம ஒரு வணக்கத்துக்குரியவர்கள்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அந்த வயதான பெண்மணி அந்த குழந்தைக்கு வந்து பதிய வைக்கிறாங்க.
இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு பேர் சம்பவங்கள்லையுமே வந்து ஒரு திருநங்கையும் இருந்திருக்காங்க, ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம், நம்மளை பார்த்து அவங்க என்ன கற்றுக்க போகிறாங்கங்கிறது தான் இந்த ரெண்டு வித்தியாசமான சம்பவங்களையுமே நான் அவங்க முன்னாடி கொண்டு வந்தேன். முதல் கட்டத்துலேயுமே அந்த குழந்தை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு முத்தம் கொடுத்துருந்தா கூட, அதற்கப்புறமா அவருடைய தந்தை வந்து அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான போதனைகளை சொல்லுவார், அவருடைய அந்த குழந்தையினுடைய மனசில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் வருங்கிறது வந்து தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசமான காட்சிகளையும் பார்க்கும்போது திருநங்கைகள்ன்றவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நம்மளுடைய கண்களுக்கு வரும். உண்மையாலுமே வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வத்தினுடைய அம்சமாக தான் அவங்கள வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப வருடங்களாக எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருந்துகிட்டு இருந்தது. ரொம்ப அன்பை வந்து அதிகமான அளவில் கொடுக்கறதுல அவங்கள வந்து மிஞ்ச முடியாது. வெறும் மேம்போக்குக்காக மட்டும் இந்த விஷயம் இல்லைனாலும் உதாரணத்துக்காகவே நான் ஒரு திருநங்கையை சொல்ல முடியும். பாண்டுவின் ஸ்வேதா அப்படின்றவங்க தான் அந்த திருநங்கை. திருநங்கைகள் பற்றின எல்லா விதமான மோசமான பிம்பங்களையும் அழிக்கிற மாதிரியான ஒரு செயல்களை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் அவங்க எத்தனையோ பேருக்கு உணவளிச்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சமூகத்துக்கு பயன்படுற மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. நிறைய சமூக அமைப்புகளில், அதாவது திருநங்கையர் சமூகத்தில் இருந்த நிறைய பேரை படிக்க வச்சு கல்லூரிகளில் வேலை வாங்கி கொடுத்து தனிப்பட்ட தொழில்துறையான தையல் துறைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய தொழில் அமைப்புகளை அவங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வெறும் முகசுளிப்புகளை மட்டுமே தாண்டி ஒரு முகம் முழுக்க புன்னகையோட நாம் அவங்களை இனிமேல் தொடர்ந்து பார்க்கணுங்கிறது தான் இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். இன்னும் ஒரு ரெண்டு பேரை இந்த பதிவில் நான் பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர் டீலக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதி இந்த திருநங்கைகளுடைய வலியையும் அவர்களுடைய வேதனைகளையும் ரொம்ப அழகாகவே பதிவுபடுத்தியிருந்திருப்பார்கள். அவருடைய கதாபாத்திர அமைப்பு, இந்த அமைப்பை பார்த்தீங்கனாலே ஒரு திருநங்கைனா அவங்களுடைய மனசில் என்னென்ன வேதனைகள் இருக்கும், குடும்பத்தினருடைய பார்வைகள் எப்படி இருக்கும், தன் அலட்சியப்படுத்தவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் கடந்து என்னோட விருப்பப்படி தான் நான் வாழ்வேன், என்னுடைய விருப்பப்படி தான் என்னுடைய உடலை மாற்றிக்கொள்வேங்கிற மாதிரியான ஒரு ஆணித்தனமான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருப்பார். ரொம்ப அழகாகவே அந்த கதாபாத்திரத்தில் அவர் தன்னை நிலைநிறுத்திருப்பார். இன்னொன்று வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியில் வந்த பாவக்கதைகள்னு ஒன்று, ஜெயராம் காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு இளம் நடிகர், ஒரு ஆண் உடலில் இருந்து பெண்ணாக உருவகப்படுத்திக்கிற ஜெயராம் காளிதாசனுடைய கதாபாத்திரம் ஒரு நண்பன் கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்த தொடங்கி அந்த காதல் இறந்து போகிற இடத்துல அவனுடைய சின்ன பரிசான அந்த உதட்டு சாயத்தை சுமந்துக்கிட்டு அவன் தன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையே வந்து இழக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்போடு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே செஞ்சுருப்பார். ஸோ இந்த பதிவில் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயமும் நான் வந்து திரைப்பட கதாசிரியர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி திருநங்கைகளான கதாபாத்திரங்களை படைக்கும் போது நீங்கள் நல்ல அழகான நடிகர்களை கொண்டு வரீங்க, ஆனால் அதுக்கு மேலையும் இன்னும் திருநங்கைகளையே அந்த கதாபாத்திரங்களில் நீங்கள் நடிக்க வச்சிங்கன்னா அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையும் நமக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுடைய வழிகளையும் நம்ம இன்னும் அழுத்தமாக பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதுடைய இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம்.